நம்ம பப்புனு தக்காளி போன வட்டம் போட்டுதான் வர முடியல.
காலு பேசி போய் தமிழ் போய் கிடந்து எனது அன்பு தகவல் நமது தமிழ் வந்து வந்தாப்புல எனக்கு பதிலாக அவர்களுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். வருங்கால வரிசைக்கும் வைத்துக் கொண்டிருக்கும் குட்டிகளுக்கும் காலையில் காடு சென்ற மாலையை விடுதலை ஏனைய விவசாய பெருடி மக்களுக்கும் நமது கல்லூரி மாணவ மாணவர்களுக்கும் மற்றும் சிறப்பான முறையில் ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளி ஒளி அமைக்கப்படும் முறையில் ராஜா தான் ராஜாதாயா வந்ததுமே பார்த்தேன். ஏன்னா வருஷம் கூட நீதான் மூணா வருஷம் நீங்க வந்திருந்தீங்க, அதனால நான் வந்திருக்கப்ப அதே மாதிரி போன வருஷம் வரும்போது இந்த வருஷம் வந்ததுக்கு அதை நான் ரொம்ப நன்றி. வந்து பார்த்ததுமே எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. சிறப்பான முறை ஒளி அமைத்து கொடுத்த நமது ராஜா ரேடியோ சொல்பவர்களுக்கும் இங்கே பணிபுரிந்த ஆபரேட்டர்களுக்கும் மற்றும் சிறப்பான முறையில் இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்த ஆறுமணிய கலையரசு அண்ணா பொதுக்கூட்டையைச் சேர்ந்த நமது சுப்பிரமணியன் அண்ணா அவர்கள் சார்பிலும் எங்களை சார்பிலும் மற்றும் நமது களத்துப்பட்டி கிராமத்தை தமிழ்நாடு முழுவதும் ஒளிபரப்பு செஞ்சு கொண்டிருக்கும் எனது பாசத்தில் மேலான எனது அன்பண்ணா ட்ரிபிள் கண்ணன் அண்ணா அவர்களுக்கும் எங்களை கலைக்குழு சார்பில் நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். செஞ்ச உதவி. ஆனா நம்ம ஊர்ல அப்படி கிடையாது, களத்துப்பட்டியில சிறப்பான மக்கள் ரொம்ப ஆதரவான மக்களா இருப்பதனால என்ன நேரம் சில ஊர்கள் எல்லாம் பார்த்தா நேரம் நம்ம உசிலம்பட்டி ஏரியாவா இருக்கணும். நம்ம ஊர்ல சிறப்பான மக்கள் ரொம்ப அமைதியான மக்கள் இருப்பதனால நாங்களும் எத்தனையோ ஊருக்கு அறிவுரை சொல்றோம். அது யாருங்க கேக்குறது, யாரையா கேக்குறது, என்ன அப்படி முத நம்ம கேக்குறோமா என்ன அறிவு, யாரும் குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு பல பேருக்கு அறிவுரை சொல்லிட்டு வர்றோம். சரி, அது யாரு கேக்குறாங்களா? காலையில நீ பாண்டி கோயில் வாசல்ல கிடக்க தண்ணியை போட்டு அப்படி சொல்லியா, அப்பத்தான் அடுத்த வருஷத்துக்கு குடியாரனை குடியாதுன்னு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் எத்தனையோ பேருக்கு அறிவுரை சொன்னாலும் யாரும் கேக்குறது மாதிரி இல்ல. ஏன் குடிக்க கூடாதுன்றேன், குடிச்சாலுக்கு மரியாதையா படிச்சாலுக்கு மரியாதையா? அதெல்லாம் அந்த காலமையா அப்படித்தான் பாருங்க. ஒருத்தர் நல்லா படிச்சு எம்ஏபிஎட்டு, எம்ஏபிஎட்டு என்ன, ஒரு தலைமை ஆசிரியர். அப்ப அவரு வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் டூ வீலர்ல வரையில அசதியில கொஞ்சம் அசந்து தூங்கிடுவாரு. அப்ப ஒரு டிப்பர் லாரி எதுக்க வந்துடும், அப்ப எதுக்க வந்தா லாரிக்கு நேரம் விட்டுருவாரு. விட்டு அந்த லாரிக்கார் சொல்லுவாரு, ஏண்டா சாவுதிராய்க்கு இன்னைக்குதான் முத முத வண்டி எடுத்துட்டு வர்றேன், ஏன் வண்டி தான் கிடைச்சா ஓரமா போன வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்கியா, ஓரமா போன நொக்கால ஓடிடுவாரு. யாரும் அதை படிச்சால இதே நம்மாலு நல்லா குடிச்சு விட்டு நிறைய போதையில வண்டிக்கு முன்னாடி கோழி ஏண்டா அப்படி நேர வண்டிக்கு நேரம் எதிர்த்து போ. அப்பத்தே அவரை சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, தலைவர கொஞ்சம் ஓரமா போறது. அப்ப பாருங்க, குடிச்சாளுக்கு தலைவர் போட்டான், ஏனா படிச்சவனுக்கு இளிச்சவா போட்டான். அந்த மாதிரி நீங்க எல்லாரும் குடிங்க வேணாம்னு சொல்லலாம், அப்பதான் நமக்கு தலைவர் போட்டம் கிடைக்கும். அதுக்காக நான் பெரிய யோக்கியர் கிடையாது, நான் பெரிய குடிகாரனாயி இப்படித்தான் முந்தா நாள் சரியான போத நல்லா குடிச்சு விட்டு வீட்டுக்கு போறேன் போனா. அப்பதான் என் முன்னாடி சொன்ன, ஏங்க தினந்தோறும் இப்படியே குடிச்சுட்டு குடிச்சிட்டு வர்றீங்களே
இந்த பாட்டுல என்னங்க எழுதிருக்குன்னு ஏன் பொண்டாட்டி நேற்று கேட்டா. சரி, அப்பதான் நான் கேட்டேன், எட்டிங்க உம்மா குடலு குடல் இருக்குமாமா, அறிவுரை சொன்னாத்தவளைக்கும் குடிநிலை உடல்நிலையை கெடுக்கும் அப்படிதான் எழுதிருக்கிற ஓடு இருக்கு. குடி புருஷனை கெடுக்கிற ஓடு இருக்கா இல்ல இல்ல, நான் குடிக்கத்தான் செய்வேன் அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால இருந்தாலும் ஆமா, ஒரு கட்டிய போட்டுட்டு அப்படின்னு சொல்லி அதனால இன்னைக்கு நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும் கூத்து பார்க்க வந்துருப்பதனால இன்னைக்கு கூத்தெல்லாம் எப்படி நடக்குது தெரியுமா? கலத்தப்பட்டி ஆறு மிகு ஸ்ரீ பெருமாள்
ஏப்பா, நம்ம பெருமாள் நேசப்பட்ட பெருமாளா, எல்லாத்துக்கும் அருள் கொடுக்கக்கூடியவர். அப்புறமா எல்லா சாமி ஆடுறாங்கல்ல, இன்னைக்கு பெருமாள் சொன்னா அவர் திரி எடுத்து ஆடுவாரு. அதே மாதிரி அழகுமலை கண்ணன் அங்க வரையில அந்த எதிர்ச்செருவிக்கு என்ன சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எல்லாருமே தண்ணி பிச்சு அடிப்பாங்க. ராமம் போட்டு வர்றாங்கல்ல, இந்த நாமம் போட்டு அந்த அழகுமலை கண்ணனுக்கு, நம்ம அழகுமலை கண்ணனும் ஒண்ணுதான் பெருமாள் ஒண்ணுதான், அப்ப அவருக்கு எதிர்ச்செருவி தண்ணி அடிக்க போறாங்கல்ல, அழகு காய் அடிக்க போறாங்க. அப்ப எல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அழகு கடிச்சாங்க, இப்ப அதெல்லாம் கிடையாது. எந்த புள்ள குறிச்ச புள்ள சிவத்த புள்ளிய வருதோ, ஆமா சாமி வந்த மாதிரி நடத்தப்பட்டு இளைஞர்களால் நடத்தப்படும் நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக வருவனை உங்களை அன்பு அழைக்கப்படுகிறோம். ஆணி மாதம் 10ஆம் நாள், நமது ஆமணி மாதம் 10ஆம் நாள், 26/8/2024 திங்கட்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் மேற்படி கோயில் நிர்வாகத்தில் சிங்கார கலையரங்கில் இன்று நேரத்திலே இவ்வரங்க மேடையிலே நடக்கக்கூடிய நாடகம் சத்திய அருச்சந்திரன். ஏயா, நடக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற்றோம். நமது இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நாடகத்தை இணைந்து நடத்துறாங்கன்னா அதுவே பெரிய சந்தோஷம். அதுல என்ன உங்களுக்கு பெரிய மனசு வருத்தமா இருக்குன்னா, இப்ப ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம்னால் என்ன? ஐயா, வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணமான மாத்தையில எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா, ஆறு ஒரு ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, செவ்வாதோசம் ஆறுக்கு பிடிச்சிருக்கோ, முருகனுக்கு வள்ளிக்கு மாலை மாத்தையில பார்த்தா அந்த செவ்வாதோசம் நீங்கி வென்ற அரிய அரியத்தில இருந்து நம்ம வைக்கிறத இதை யாருமே முழுமையா பார்க்கறது கிடையாது. சில பேரு பப்பூன் டான்ஸ்ல பார்த்துட்டு பாதி பேர் ஓடி போயிருக்கீங்க, சரி சில பேரு அப்படி போலாமா? அதே மாதிரி நாரதரையும் வள்ளியும் பார்த்துட்டு பாதி பேர் போயிடுறீங்க. 3 மணிக்கு முருகன் வெளியே வர்றாரு, அப்படின்னு அவர் பாடி வரையில 3 மணிக்கு அவர் சம்போன்னு சொல்லுகல அம்போன்னு எல்லாம் போயிடுறாரு வீட்டுக்கு. அவர் எதை பார்த்து பாடுவார் கடைசி? அவர் எதை பார்த்து பாடுவாரு கடைசியில? நாடகம் பாக்குறது 4 பேரு தான், ஒண்ணு மைச்செட்டுக்காரு, இன்னொன்னு பக்கமா நீங்க 4 பேரு. யாரு தூக்கிட்டு போயிடாத அளவுக்கு அந்த மாதிரி கடைசியில ஏஜெண்ட் இந்த 5 பேரு தான். அதனால இந்த நாடகத்தை முழுமையா கண்டிக்கும் பாரு உங்க அன்போடு கடிச்சுட்டு, இந்த நாடகத்திலே நடிக்கக்கூடிய நடிகர் நடிகர்கள் சென்னா சிறுசா பார்க்கக்கூடிய இன்னகரத்திலேயும் பொன்னகமலக்கூடிய நடிப்புச நாயகன் நடிப்புச திலகம் என்று தனக்கு என்று ஒரு பரவாட்டு வரக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் நமது தாமோதரன் அவர்கள் இவ்வாறு நிலையில் வேலன் வேலன் விருத்தர் ஒருத்தர் நடிக்க காத்து வசன பேரரசி வசன சக்கரவர்த்தி என்று இன்று தினத்திலே தனக்கு என்று ஒரு புகழ் பெற்றக்கூடிய தமிழ்நாடு தனக்கு என்று ஒரு வெற்றி கொடி நாட்டி வரும் எனது அன்பு சகோதரி இசைக்குயில் மதுரை மாநகரத்தை மதுரை மீனாட்சி அவர்கள் இவ்வாறு முடிவை வள்ளி நாயக அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கின்றவரா இது அவருக்கென்றே பாட்டா, கலகத்துக்கின்றவரா இது அவருக்கென்றே கலகமா என்ற அடுக்குச் சொல் அவர்களிடம் துணுக்குத்தனமாக பேசும் வீணாகன பிரியன்
இன்று தினத்திலே புராணத்தை உரியவர்கள் காத்துக் கொண்டிருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை, எனது அன்பு மாப்பிள்ளை, புதுக்கோட்டையைச் சேர்ந்த நமது வெங்கடேஸ்வரன் அவர்கள் இவ்வாறு மடியிலே கழகப்பிரிய நாரதகம் நீக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் என்னதான் ஆடினாலும் என்னதான் பாடினாலும் எங்களுக்கு திக்கமே இசைமை கொண்டவர் ஆறுமணிய கலையரசு, ஆறுமணிய சக்கரம் சொல்லக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் மதுரை அறியாமல் எஸ் கல்வி மணியைச் சேர்ந்த கே எம் மணிமாறன் அவர்கள் இவ்வாறு மணியிலே ஆறுமணியும் அன்பார். பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா பாடலை பாடி சிறப்பாக பாராட்டிய தாய்க்கு பெருமை சேர்த்து கொடுத்த எனது அன்பு சகோதரர் மணிமாறன் அவர்களுக்கு கலைக்குடி சார்பில் நன்றி. வணக்கம் வணக்கம். அதற்கிடையாக கோடியேரி குமரன் மிருதங்க வித்வான், மிருதங்க சக்கரவர்த்தி என்று இன்று தினத்திலே தமிழ்நாடு முழுவதும் தனக்கென்று வெற்றி கொடி நாட்டி வரும், எத்தனை வெள்ளிகள் இருந்தாலும் அத்தனை வெள்ளிகளிலும் எங்களுக்கெல்லாம் வெடி வெளியாக வைத்தரக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பு தாத்தா நடராஜன் ஐயர், நமது சுரோன் புகழ் பெற்ற எனது அன்பு தாத்தா நடராஜன் மிருதங்க வித்வான் அவர்களுடைய புதல்வருமான எனது அனுமாமா சென்றம்மா, தனக்கென்று ஒரு புகழ் பெற்று வரும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயலாளருமான எங்களது பாசத்துக்குரிய மதுரையைச் சேர்ந்த கே என் பாலன் அவர்கள் இவ்வாறு இங்கு மிக பெற்ற
Thank you.
கட்டையை வச்சு விட்டு அடிச்சுட்டு ஓடி போயிடுவாங்க. ஆமா, ஆறு கட்டையை மாமா இன்னைக்கு அப்படியே அடியை கொண்டாந்து சிறப்பாக வச்சு கொண்டிருக்கார்கள். மாமா ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். அது வேணா ஒரு சின்ன விஷயம், வருகின்ற ஆவணி 23 திருமண நாள். ஆமா, நீங்க ஏதோ மாங்கல்யம் எடுத்து கொடுத்தீங்க. நடராஜன் ஐயர் அவர் சொன்னது மாதிரி நீங்க அந்த மாங்கல்யத்தை எடுத்து கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி அன்னைக்கு எப்படி எனக்கு வாழ்த்துவீங்க, அந்த மாங்கல்யத்தை இன்னும் எடுத்து கொடுக்கணும். ஓம் மாங்கல்யம் தந்துணாமே நாம ஜீவனகேதுனா தந்தே வஸ்திராணி சுபகே தந்தீவதன தாம்சதம் கட்டிமேனா. எங்களுக்கு பலவாத்திய மன்னன் பலவாத்திய பொன்னு சொல்லக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் நமது ரஞ்சித் அவர்கள் இவ்வாறு ஆடுறவங்க கேட்கிறான். தம்பி அப்புறம் நாடக வெள்ளத்தில் முடிச்சு போடுறா என்ன பொம்பளை பிள்ளைய ரெடியாக வேணும்
மணி எத்தனை மணி ஆனாலும் 7 மணி ஆனாலும் நாடகத்தை சிறப்பாக நடத்தி தருவோம். போதும் போதும் டயாகி போச்சு டயாகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் தாயும் தாய்ப்பனாக சீட் தாளம் இசைக்கு வந்திருக்கும் அன்மமா ராமர் அவர்கள் இவர்களை சீட் தாளம். பெருமாள் அவருக்கு எப்படி நெய் அவர் சாப்பிட்டாரோ அதே மாதிரி நெய் எல்லாம் சிறப்பா ஊத்தி ஆண்டிச்சாமி வீட்டுல அது வாழப்போனா ஆளுக்கு வாழப்போனா அதுல என்னென்ன பருப்பு கூட்டு உருளைக்கிழங்கு கூட்டு முட்டைக்கோசு கூட்டு அப்பளம் தயிர் மோர் எங்களை சிறப்பான முறையில் உணவளித்த ஆண்டிச்சாமி குடும்பத்தார்களுக்கும் மற்ற கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கு நன்றி. நன்றிகள் இந்த வணக்கத்தை தெரிஞ்சிட்டு என்னடா பப்புனுக்காரன் பேட்டக்கள் அறியா இருந்து கிடைக்க இந்த முகரம் உள்ள போயிட்டு எப்படி அடுத்த காட்சிக்காரத்தை காண்பேன் நீங்க ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு நல்லா தெரியுது. நான் அறுக்க மாட்டேன் நீங்க பொறுக்க மாட்டீங்க. அதனால மைக்கில் குயந்து டீப்பிலே டாப் சொல்லக்கூடிய ஒளி ஒளி அமைப்பாளர் இன்று தினத்தில் இவ்வாறு வட்டாரத்தை தனக்கென்று வெட்டி குடி நாட்டி வரும் ராஜா 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 இருப்பினும் நமது காரைக்குளம் 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 என்பது தெரிஞ்சுகிறோம். மணியர் கூடவே தெரிஞ்சுக்கிட்டாங்க ராஜன்ன உங்களுடைய கருத்துக்களை கூட எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ராஜானா ராஜாதான் சிறப்பான ஒளி எடுத்து கொடுத்த ராஜா அவர்களுக்கு நன்றி. நன்றி கலந்த அவனை தெரிஞ்சுட்டு ஆறு அரசி அபிநய சுந்தரி அபிநகம் ஒட்டு இளம் சிற்று சொல்லக்கூடிய நாட்டிய தரகை மதுரையைச் சேர்ந்த தரணி சிறியவர்கள் இவ்வாறு முடியலை டான்ஸ் அணை காமி கால்கடுக்க காத்திருந்தே கல்யாண மாலை
தாமத மக்கள் அனைவரும் திரளாக வருவார்கள். இப்படிக்கு டி களத்துப்பட்டி இளைஞர்கள் சார்பாக கேட்டு சென்ற மணி ஆரம்பிக்கின்ற நன்றி வணக்கம். இந்த நாடக அமைப்பாளர் பேர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆர்மிய கலியரசு நமது புதுக்கோட்டையைச் சேர்ந்த அன்பப்பா ஏ பி சுப்பிரமணியன் அவர்களின் சார்பிலும் எங்களின் சார்பிலும் எங்கள் கலைக்குழு சார்பில் நன்றி நின்று கலந்த வணக்கத்தை சென்று உங்கள் முன்பாக பப்புணம் நடித்துக் கொண்டிருக்கும். உங்களுக்கு தெரிந்தவனாக இருந்தாலும் கூட தெரியாதவனாக இருந்தாலும் கூட சொல்ல கடமைப்பட்டிருப்பதனாலே மதுரையைச் சேர்ந்த வி பி முத்துவேல் உங்களுடன் பப்புனாகவும் பல விட நடிக்க காட்சி கொண்டு என் பணி ஆரம்பிக்கின்றேன். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். பொம்பளை பிள்ளை வந்துருச்சு அந்த பிள்ளையை விட்டுருவோமா ஐயா? பொம்பளை பிள்ளை வரைக்கும் நான் செம்மீனை படிச்சுங்க. ஆமா, அதனால இங்கு சிறப்பான முறையில் நம்ம ஊரை வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் எங்களது பாசத்துக்குரிய டிபிள் கண்ணன் ஆடியோஸ் அவர்களுக்கும் இங்க அன்பு உள்ளங்களுக்கும் வலி உள்ள அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்.
எழுதி போனாளே. நான் மட்டும் இங்கிருக்கேன்.